ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம ஃபோர்ஸ்ட் மேரேஜோட பார்ட் 7 தான் பார்க்க போறோம். ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க படிச்ச ஸ்கூல்ல தான் நடந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் பார்த்துட்டு, நான் வந்து கிராஜுவேஷன் முடிச்சதுல இருந்து இந்த இடத்துக்கு வரவே இல்லை, உண்மையிலேயே நான் இதை வந்து மிஸ் பண்ணேன், ஒருவேளை நீ முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா நான் கூட என்னோட யூனிஃபார்ம்ல வந்திருப்பேன் அப்படின்னு சொல்றா. அப்புறம் சீனியர் கிளாஸ் 2 தானே படிச்ச அப்படின்னு ஹீரோட்ட கேட்குறா. அப்போ உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்றா. அப்போ ஹீரோயின், எனக்கு ஞாபகம் இருக்கு, அதை எப்படி நான் மறக்க போறேன், நான் எப்பவுமே இந்த சைடு தான் நடந்து வந்துட்டே இருப்பேன் உன பார்த்துட்டு போறதுக்காக அப்படின்னு சொல்றா. அப்போ ஹீரோ மனசுக்குள்ளேயே, சிஷீன மன்னிச்சிரு, நான் வந்து உன ரொம்ப நாள் வெயிட் பண்ண வச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் ரெண்டு பேருமே அங்க ஸ்டெப்ஸ் கிட்ட நடந்து போறாங்க. அப்போ ஹீரோ இந்த இடத்துல உட்காந்துட்டு, இந்த இடத்த என்னால மறக்கவே முடியாது, ஏன்னா இந்த இடத்துலதான் மோஷாஷா எனக்காக எப்படி ஃபீல் பண்றான்னு சொன்னா அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு நம்ம ஹீரோயின், ஓ இதை சொல்ல தான் என்னை இவ்வளோ கூப்பிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது ஹீரோ பார்த்துட்டு, நான் வந்து இந்த இடத்துல தான் ஒரு பொண்ணையுமே காப்பாற்றினேன், அந்த பொண்ணை என்னோட யூனிஃபார்ம் எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கு கொடுக்கவே இல்லை, அப்புறம் ஸ்நாக்ஸுமே கொண்டு வந்துட்டே இருந்தா, அப்புறம் ஒரு நாள் தான் அந்த ஸ்நாக்ஸ் கொடுக்குற பொண்ணு மாதிரியே ஒரு பொண்ணு அங்கே பாஸ் ஆகுறத நான் பார்த்தேன், அப்புறம் போயிட்டு நான் அவகிட்ட நேமையுமே கேட்டேன், அப்போ தான் அவள் வந்து மோஷாஷான்னு சொன்னா அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் இப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பிடிச்சிட்டு, சிஷி நான் எல்லாத்தையுமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், நீ வந்து என்ன மன்னிச்சிடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்புறம் அங்கே பார்த்தா நம்ம மோசிங்ஸிங் இருக்கால, ஸோ அவளை வந்து அவங்க அம்மா திட்டிகிட்டு இருக்காங்க, நீ ஒன்றுத்துக்குமே வேலைக்கு சரிப்பட்டே வரமாட்டே, எதையுமே உருப்படியாக பண்ண மாட்டேற அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அப்போது அவள் பார்த்துட்டு, அம்மா எனக்கு மைண்ட் சரியில்லை, கொஞ்சம் தூங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. அப்போ அவங்க அம்மா பார்த்துட்டு, இப்போது அவள் வந்து பண்ணிகிட்டு இருக்காள் மோ சிஷி ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே, ஸோ டிசிப்போனோட பார்ட்டி வரதுக்கு முன்னாடி நம்ம டுவிலெட் கம்பெனியோட தான் வைக்கணும், அவங்களோட டிசைன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் மோசிங்ஸிங்க்கு வந்து அந்த ஃபூ இருக்கால, ஸோ அவள் வந்து பிக்சர்ஸ் எல்லாம் அனுப்பிட்டு டெக்ஸ்டிங்குமே பண்ணிகிட்டே இருக்கான். அப்போது இவன் எதுக்கு எனக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி அவள் கத்துறா. அப்புறம் வேகமாக நம்ம ஹீரோவோட தங்கச்சிக்கு மெசேஜ் பண்ணுறா, ஜூ நீ இன்றைக்கி ஃப்ரீயா, நான் வந்து ஒரு இடத்துக்கு ஒன்று கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கே பார்த்தா பார்க்கு வந்து நம்ம ஹீரோவோட தங்கச்சி வரா, ஜிங் ஜிங் வந்து பார்க்கு போகிறதுக்கு தான் கூப்பிட்டுருக்கா. அவங்க ரெண்டு பேருமே உள்ளே போகிறாங்க. அங்கே ஃபூ கூட தான் சேர்ந்து குடிக்க விட்டுட்ருக்கா, மூணு பேருமே சேர்ந்து குடிக்கிறத. அங்கே சிசின்மே இருக்கான், ஸோ அவன் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிடுறான். அப்போ ஹீரோயின்மே, சரி ஓகே நாங்கள் வரோம், அது வரைக்கும் அவ்வளோ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறா. அப்போ நம்ம ஹீரோ டைமே இதை சொல்லவும், நல்ல வேலை இது ஒரு எமர்ஜென்சியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அங்கே பார்த்தா ஜிங் ஜிங் ஃபூட்டை, எனக்கு கொஞ்சம் முக்கியமாக வேலை வந்திருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் நீ ஜூவ நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்றான். அப்போ அவனுமே கண்டிப்பா நான் பாத்துக்கிருவேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ ஜிங் ஜிங்மே எந்திரிச்சு போயிடுறான். அப்போ நம்ம ஹீரோவோட தங்கச்சியும் பூவும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிக்கிற பையன், நீ பாத்து நட அப்படின்னு சொல்லிட்டு பூவுமே நம்ம ஹீரோவோட தங்கச்சிய கூப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கான். அதை சிஷன்மே பார்த்துட்டு அங்க இருக்க பொண்ணுகிட்ட காதல ஏதோ சொல்றான். அப்புறம் மோசிங் ஜிங் வந்து இங்க வெளியே வந்துட்டு நம்ம ஹீரோக்கு தான் கால் பண்றான், மூஹான் என்னோட ஃப்ரெண்டு வந்து உன்னோட தங்கச்சியும் யாரதோ பையனும் இந்த பார்ல வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க, நீ போய் செக் பண்ணு அப்படின்னு சொல்லி மாட்டி விட்டுடுறா. அப்போ அவனுமே ஓகே சொல்லவும், வேலை முடிஞ்சிடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப போறா. அப்போ யாரோ அவளை கடத்திடுறாங்க. அப்புறம் அங்க பார்த்தா ஃபூ வந்து நம்ம ஹீரோவோட தங்கச்சி அங்க ஓரமா கூப்பிட்டு போயிட்டு தப்பா நடந்துக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். அங்க பார்த்தா கரெக்டா சிஷின் வந்துட்டு அவளை பிடிச்சிட்டு, ஏன் என்ன சர்ப்ரைஸ், வா நம்ம ரெண்டு போய் போய் ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறான். அப்புறம் அங்க ஒரு பொண்ணு வந்துட்டு ஃபூ கிட்ட பேசவும் ஃபூவுமே நம்ம ஹீரோவோட தங்கச்சியை மறந்து போயிடுறான். அப்புறம் அவங்க ரெண்டு பேருமே அங்க ரூம்ல இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவோட தங்கச்சி எந்திரிச்சிடுறா. அப்போ என்ன நீ எந்திரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சிஷன் கேட்கறான். ஸோ அதை பார்த்துட்டு அவ கத்த ஆரம்பிச்சிடுறா. அப்புறம் நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள எதுவும் நடக்கல இல்லைன்ற மாதிரி கேட்கறா. அப்போ ஏ நீ ரிலாக்ஸ் ஆக, அதெல்லாம் ஒன்றும் நடக்கல அப்படின்னு சிஷன்மே சொல்றா. அப்போ அவ பார்த்துட்டு அப்புறம் எப்படி என்னோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறா. அப்போ அவன் பார்த்துட்டு நீ வந்ததும் உன்னோட ட்ரெஸ் எல்லாம் கழட்ட ஆரம்பிச்சிட்ட, ஸோ வெயிட் ட்ரெஸ் எல்லாம் வச்சு இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ண வச்சேன் அப்படின்னு சொல்றான். அப்போ அவளுமே அமைதியாயிடுறா. அப்புறம் அங்க பார்த்தா நம்ம ஹீரோ வந்துடுறா. அவன் வந்துட்டு எங்க என் தங்கச்சி அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்புறம் அவன் உள்ள இருக்கான்னு சொல்லவும் அவன் போயிட்டு இப்ப நீ நல்லா தானே இருக்க, என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் எதுக்காக மோசிங் சிங் இந்த மாதிரி வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதை பார்த்துட்டு ஜோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவள் வந்து எனக்கு பார்க்கு போக பிடிக்கும்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியும், ஸோ அதனால தான் போனதே இல்லைன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனா அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹீரோ பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சிங் சிங் தான் எனக்கு கால் பண்ணிட்டு நீ ஏதோ ஒரு பையன் கூட இருக்குன்னு ஃப்ரெண்டு சொன்னான்னு சொன்னா அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ அதை கேட்டுட்டு இவளுமே ஷாக் ஆகிடுறான். அப்போ சிஷின் பார்த்துட்டு ஆனால் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இப்போ என்ன போயிட்டு இருக்கு, ஃபூக்கும் சிங் சிங்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்போ சரி ஃபூட்டே அதை கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஜீக்கு கால் பண்ணி அவனோட அசிஸ்டன்ட் இருப்பாள், ஸோ அவன்கிட்ட கால் பண்ணிட்டு ஃபூ வச்சிருக்க எல்லா ஹோட்டலையுமே ஷட் டவுன் பண்ணிடுங்க, அப்புறம் ஃபூவை வந்து என்ன மீட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறான்.
அப்போ ஹீரோயின்மே சரி ஓகே இப்ப மோசிங் சிங்குங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்போ சிஷன் பார்த்துட்டு நான் அவளுக்காக ஸ்பெஷலா ஒண்ணு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் வீட்டில் பார்த்தா நம்ம ஹீரோட அம்மா வந்து ஜிங் ஜிங்க்கு இப்படி தப்பாக நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஃபோனில் நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப வைரலாகிடுச்சு போல். ஸோ அதெல்லாம் நம்ம ஹீரோ கேட்டுட்டு அதனால இப்போ எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். போ நம்ம ஒரு தடவை போய் அவளை பார்த்துட்டு வந்துடுறோமா, அவளை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வருவோமான்லாம் கேட்குறாங்க. அப்போ ஹீரோ பார்த்துட்டு நேற்று ஜூவை வந்து சிஷன் இல்லாட்டி இதே நிலமையில தான் அவளும் இருந்திருப்பா, இது எல்லாமே ஜிங் ஜிங்கால தான் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அவங்க அம்மாவுமே அமைதியாகிடுறாங்க. அப்புறம் அவங்க ஜிங் ஜிங்கை காட்டுறாங்க. இந்த நியூஸ் எல்லாம் வெளியே வரும், அவள் ரொம்ப அசிங்கமா உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மா நீ ஏதாச்சும் சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க, பட் அவ கேட்க மாட்டா. அப்போ அவங்க அப்பாவுமே ரொம்ப டென்ஷனா இருக்கு, என்ன ஒரு அசிங்கம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்காரு. அப்போ நேத்து வந்து நான் ஜூ கூட பார்க்கு போனேன், பட் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு அவங்க அப்பா கத்துறாரு. அப்போ அவங்க அம்மா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, இங்க இவதான் விக்டீமே, ஸோ இவ்வளவே ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க அப்பாவுமே சரி ஓகே இந்த நியூஸ் வந்து நான் ரிட்ராக்ட் பண்ண பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவளுமே யோசித்துட்டு இது வந்து மூகன் தான் நேத்து என்ன பிக்கப் பண்ணா, அவனாலதான் இப்படி தப்பு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அப்புறம் மார்னிங் நம்ம ஹீரோயின் வந்து மூஹான் நான் அந்த நியூஸை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஹீரோ வந்து அமைதியாரு அப்படின்னு சொல்கிறான். அங்கே பார்த்தா அவங்க அம்மா கிட்ட ஜிங் ஜிங்கோட அம்மா வந்து கால் பண்ணியிருக்காங்க. நேற்று மூஹான் தான் குடிச்சிருந்தானா, அதனால தான் அவங்க நடுவில் ஏதோ நடந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவே ஷாக் ஆகிறாங்க. அப்புறம் சரி ஓகே இதோட பாட்டம் வரைக்கும் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது எதுக்கு இந்த மாதிரிலாம் நியூஸ் கிரியேட் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்குமே கடுப்பாக இருக்குது. அப்போ அவங்க அம்மா வந்து கேட்கவும் ஹீரோ நம்ம ஹீரோயின் கிட்ட நம்ம வந்து உன்னை ஒர்க்கில் கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே கூப்பிட்டு போய் கதவை பூட்டிடுறான். அப்போ ஹீரோயின் பார்த்துட்டு இப்போ என்னதான் நடந்துட்டு இருக்கு ஒன்றுமே புரிய மாட்டுதே அப்படின்னு சொல்கிறா. ஸோ அதை கேட்டு ஹீரோ நீ கவலைப்படாத, இது எல்லாமே எங்களோட பிளான் தான், இது எல்லாமே சிஷின் தான் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறா. ஸோ அதை கேட்டு ஹீரோயின் நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ டீம் ஆயிட்டீங்களா, இது எப்போ இருந்து அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோட அம்மா வந்துட்டு இப்போ தான் எனக்கு கால் வந்துச்சு, இப்போ ஜிங்ஜிங் வந்து சூசைட் கமிட் பண்ண ட்ரை பண்ணலாம், பட் இருந்தாலும் தேங்க் காட் அவங்க வந்து காப்பாற்றிட்டாங்களாம், இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினுமே போய் டோரை ஓப்பன் பண்ணி விடுறா. அப்போ அவங்க வந்துட்டு மூஹான் நம்ம ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடலாமா ஹாஸ்பிட்டல்லன்னு கேட்குறாங்க. அப்போ ஹீரோ என்னால் வர முடியாது எனக்கு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின் பார்த்துட்டு வேணா நான் வந்து மூஹான் கூட சேர்ந்து வரவா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது என்னது நீ வரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷாக் ஆகுறாங்க. ஸோ அதை கேட்டு ஹீரோயின் என்னதான் இருந்தாலும் வந்து என்னோட ஹாஃப் சிஸ்டர் ஆச்சே, ஸோ அதனால நான் பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டலுக்குமே போயிடுறாங்க. நம்ம ஹீரோவோட அம்மா ஜிங் ஜிங் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஜிங் ஜிங் பார்த்துட்டு என்னை பார்க்கறதுக்காக இங்க நின்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா. அப்போ அவங்க ஜிங் ஜிங்கோட அம்மா பார்த்துட்டு நீ வந்து எதுக்கு இப்போ கவலைப்பட்டு இருக்க, மூஹான் இன்னுமே உன்னை பத்தி கேர் பண்ணிட்டு தான் இருக்கா, நான் சொல்றது கரெக்டு தானே மூஹான் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ நம்ம ஹீரோ பார்த்துட்டு நான் கொஞ்சம் அவகிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்றான். அப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஜிங் ஜிங்கிட்ட நம்ம ரெண்டு பேரோட மோட்டிவும் ஒன்றா தான் இருந்துச்சு, பட் இருந்தாலும் இப்போ அவள் என்னோட ஒய்ஃப், என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவள் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதை கேட்டு ஜிங் ஜிங் நான் வந்து உன்னோட ஒய்ஃபாக இருக்கணும்லாம் ஆசைப்படல, நான் உன் கூட இருக்கணும், எனக்கு மிஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது கூட ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஏன் என்ன பேசிகிட்டு இருக்கா, இப்போ நீ ரெண்டு பேர்த்தையுமே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறான். அப்போது அவள் மூஹா நான் சொல்கிறது கேளு, அப்புறம் ஷாஷாவுக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதை கேட்டுட்டு என்ன இப்போ எதுக்கு நீ தேவையில்லாமல் அவளை இந்த இதை கொண்டு வர, நீ தான் ஒருவேளை இன்னசென்ட்டா நடிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்புறம் அவன் அங்கிருந்து கிளம்ப போறப்ப அவ காலை பிடிக்கிறா விடமாட்டின்றா. சோ அவன் தட்டி விட்டுட்டு அங்கிருந்து போயிடுறான். அவளுமே ரொம்ப சோகமா உட்கார்ந்துருக்கா. அப்புறம் அங்க நம்ம ஹீரோயின காட்டுறாங்க. அவன் அங்க பெஞ்ச்ல உட்காந்துட்டு ஒரு ரிலீஃப் எடுத்தான் பாத்துட்டு இருக்கா. இன்னும் அவனுக்கு அந்த ஷாஷா மேல இருந்த ஃபீலிங் போகவே இல்லை அப்படின்னு சொல்லி யோசித்துட்டு அப்போ அங்க பார்த்தா கரெக்டா நம்ம ஹீரோ வந்துடுறான். அவன் வந்துட்டு நீ எதுக்கு உன்னோட போனை எடுக்கவே இல்லை, நான் வந்து உனக்காக எங்கெங்க தேடினு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்புறம் ரெண்டு பேருமே அங்கே பெஞ்சில் உட்காந்துருக்கப்ப ரெண்டு பேருமே சேர்ந்து நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு மாற்றி சொல்கிறாங்க. அப்போது நீ ஃபஸ்ட்டு சொல்லுன்ட்டு ரெண்டு பேரும் சொல்கிறாங்க. அப்போது ஹீரோ வந்து ஷாஷான் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஹீரோயின் எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ என்ன நம்ம இத்தனை நாள் கூட இருந்துட்டோம், இன்னுமே உனக்கு டிவோர்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ ஹீரோயின் ரொம்ப கோபமா இருக்கவும் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். அப்போ ஹீரோயின் தள்ளி விட்டுட்டு முதல் இதை நீ ஸ்டாப் பண்ணிக்கோ, மோஷாஷாவை என்னால இன்னும் ரொம்ப நாளைக்கெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா.
அப்போ நம்ம ஹீரோவுமே இவளுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி யோசித்துட்டே இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அவளோட கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த ஒர்க்கர் பொண்ணு வந்துட்டு, நீங்க ரொம்ப நாளா இங்க வரவே இல்லையே, சோ உங்களை ரொம்ப மிஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினும் அவங்களும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்பா அங்க அந்த ஒர்க்கர் பையன் வேகமா ஓடி வரா ஒரு பேட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ என்னதுன்னு கேட்கவும், இப்போ ட்விலிட்டோட அந்த ஷோ இருக்குல்ல, சோ அவங்க வந்து ட்ரெஸ் ப்ரொடியூஸ் பண்றது எல்லாத்தையுமே இப்போ ஃபாஸ்டா டைம்ல நடத்த போறாங்களா, ஏன்னா இப்போ ஜிங் ஜிங்கே என்கேஜ்மெண்ட் நடக்க போதா அப்படின்னு சொல்றா. அப்போ என்கேஜ்மெண்டா யார் கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்மே கேட்கறா. அப்போ ஃபூ தானே இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம், சோ அதனால அவன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டான் போல அப்படின்னு சொல்றா. அப்போ அதை கேட்டு நம்ம ஹீரோயின், அவங்க என்கேஜ்மெண்ட் பண்றாங்க, அவங்க ஷோ நடத்துறாங்க, சோ அதனால நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்கறா. அப்போ இப்போதான் ஒரு பெரிய ப்ராப்ளமே இருக்கு, நீங்க அன்னைக்கு டிவி ஸ்டேஷனுக்காக ஜிஜின் கூட சேர்ந்து போயிருந்தீங்கள அவங்க கவுனை ப்ரமோட் பண்றதுக்காக, சோ அந்த இடத்துல அந்த கவுனை பார்த்துட்டு இப்போ அவங்க வந்து அவங்க மாடல்னு சொல்லிட்டு இருக்காங்க, சோ அதனால வேகமா அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டு நீங்க காப்பி பண்ணீங்கன்னு சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்றான். சோ அதை கேட்டுட்டு அந்த ஒர்க்கர் பொண்ணுக்கு செம்ம கடுப்பாயிடுது, அவங்க எப்படி நம்ம அக்யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து போயிட்டு, சரி நாங்க ஏதாச்சும் போய் சால்வ் பண்ண முடியுதான்னு பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் ரூம்ல உட்காந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்துட்டு இருக்கா. அங்க பார்த்தா நம்ம ஹீரோ நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு, இதான் அந்த ட்விலைட் கம்பெனியோட எல்லா ஃபைல்ஸுமே, சோ இது எல்லாத்தையுமே ரீட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அப்போ நம்ம ஹீரோயின்மே அதை ரீட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோவுமே அங்கதான் இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோயின் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு, இது எல்லாமே எங்க அம்மாவோட டிசைன் தான், எங்க அப்பா வந்து அவங்களை மேரேஜ் பண்ணவும் எங்க அம்மாவோட டிசைனையுமே அவங்க திருடிட்டாங்க அப்படின்னு சொல்றா. அப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, நீ என்ன இங்க பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு நம்ம ஹீரோ, நீ ரொம்ப நாளா வீட்டுக்கு வரவே இல்லைல்ல, சோ அதனால நான் உன ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோயினுமே அமைதியா இருக்கவும், நான் வந்து ஷாஷாக்கு என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்போ நம்ம ஹீரோயினுமே பார்த்துட்டே இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த சீரீஸை தொடர்ந்து பாருங்க, இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போகும்போது. எங்கள் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ்.